ஹாய், மீனாட்சி அப்புறம் மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது காந்தி மியூசியம், இந்த இது இருக்கு இல்லையா ஸ்டேடியம், அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் காட்டன் மேலான்னு சொல்லிட்டு நல்லா ப்யூர் காட்டனில் சாரீஸு லெகின்ஸு எல்லாமே நிறையா போட்டிருந்தாங்க. செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வருஷ வருஷம் நடக்கிறது தானா. நம்ம காந்தி மியூசியம் பின்னாடி ப்யூர் காட்டனில் எல்லாமே இருக்கும். அங்கேயே வந்து நம்ம பீங்கான் ஜாமான்கள் பாருங்கள். பீங்கானில் வந்து யூஸ் பண்ணோன்னா எந்த கெடுதியும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அழகழகான பீங்கான் ஜாமான்கள், ஜாடிகள்லேயே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் அங்கே சேலுக்கு இருக்குங்க, நீங்கள் போனால் கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. அழகழகாக கலர் கலரான பீங்கான் ஜாமான்கள் ஹோல்சேல் ரேட்டில் போட்டிருந்தாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கப்புலாம் சின்ன கப்புலேருந்து பெரிய கப்பு முறையே ஒரே மாதிரி கலர்ஸு, ஜாடி, அது இந்த பூ தொட்டி வைக்கிறது, அதுமாதிரி துளசி மாடம் வைக்கிறது எல்லாமே நம்ம ஜாடிகள்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம பீங்கானில் உள்ளது அவ்வளோ அழகாக இருக்குன்றது பார்த்தாலே தெரியுதா. குட்டி குட்டி ஜாடிகள்லாம், அதே மாதிரி குட்டி தட்டுலேருந்து பெரிய ஜாடிகை முடிய எல்லாமே அங்கே சேலுக்கு இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாமே பீங்கான் தாங்க. இந்த பூ தட்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே பீங்கான் தான். நான் கூட பிளாஸ்டிக் அப்படின்னு நினச்சி தட்டி தட்டி பார்த்தேன், எல்லாம் பீங்கான் தான், நல்லா இருந்துச்சு. பீங்கானில் வந்து எந்த வித கெடுதியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது தட்டுகள்லாம் ஃப்ளைட்டு இதெல்லாம் இதாகுது இல்லையா, பீங்கானில் சாப்பிடும்போது நமக்கு எந்த வித கெடுதலும் வராதுங்கிறது ஒரு உண்மையாக பாருங்கள். நம்ம புத்தர்லாம் நம்ம அழகாக பீங்கான்லேயே வச்சுருக்கிறதெல்லாம், அதே மாதிரி சாமிக்கு கிட்டக்க வைக்கிறக்கூடிய பொருட்கள், பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி காஃபி செட்டாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் அஞ்சரை பெட்டி பூ ஜாடியெல்லாம் பாருங்கள், அஞ்சரை பெட்டியெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அழுகுறது ஈஸி, ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணால் வீடு நல்லா அழகாக செம்மையாக ஆக்கலாங்க. அந்த ஜாடிகள்லாம் இருக்கும்போது பாருங்கள் சானிடைசர் ஊற்றி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி அதுவும் நம்ம ஜாடியிலே இருக்குது பாருங்கள். விளக்கு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன அழகாக இருக்கா, செம்மையாக இருக்குங்க. ஒவ்வொரு பவுலும் பாருங்கள், பவுல்னால் பீங்கான் பவுலே, குட்டி பவுலேருந்து பெரிய பவுல் முடிய அழகாக சோப்பு கழுவிட்டு வைக்கிறதுலாம் நம்ம பீங்கான்லேயே இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்க அந்த சந்தோஷங்கள்லாம் இருக்குது இல்லையா. நிறைய பேர் பீங்கான் ஜாமான் வாங்குறதுக்கு அடிட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் செட்டாக நம்ம தூள் உப்பு மிளகு போடுற மாதிரிலாம், இது உண்டியெல்லாம் பாருங்கள், எல்லாம் நம்ம பீங்கான் ஐட்டம் தான் ஃபுல்லாகவே. இதெல்லாம் பாருங்கள் காஃபி ஜக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் சூடு தாங்கும், காஃபிலாம் ஊற்றி வச்சுட்டு நம்ம பார்க்கும் போதும் கலர்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது நமக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக போனீங்கன்னா வாங்குங்க. கப்பன் சாசத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ டிசைனில் இருக்குது பாருங்கள். இவ்வளவும் நம்ம காந்தி மியூசியத்துக்கு பின்னாடி நம்ம ஹோல்சேல் ரேட்டில் போட்டிருக்காங்க, போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. நம்ம ஜாடிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன பண்ண போகிறோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், பெல் பட்டன் அமுக்க போகிறோம், ஷேரிங்கும் பண்ண போகிறோம், போய் வாங்கவும் போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்றத, நல்லா இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.